Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hey trendies, welcome back to my channel. Today we are going to see day 3 vlog. So innikulla vlog vandu fajr prayer ku appuram na start aagudhu. Normally fajr waqt varadhukku vandu nearly 6 o'clock aayidudhu. So indha vlog vandu nearly 6:45 ku mela dhaan start pannen. It was so pleasant while coming out of the room. I could hear the bird's voice. My mind was so relaxed by seeing all the stuffs over there and really was enjoying my time. So ipo on the parents oda room ku porom. My father was making coffee for us and meanwhile me enjoying the nature. As I said, I found so many beautiful flowers over there. Idu vandu or different kind of flower, romba amazing a irundhuchu, paaka romba alaga irundhuchu. It was so beautiful while seeing it. So here is a clear vision of it. I told them I love this flower and they provided me the root. So I was so happy to see it. So here comes my dad making tea and coffee for us. Usually he loves making tea, especially the Arabic tea that is called Gawa. So we gave him a chance to make it. So idu vandu tea my husband kandi. So next my mom is making coffee for me. After coffee, me, my husband, my father and my brother had planned for going for a walk. So meanwhile, I'll be showing the whole resort quickly. First day vandu naanga edhume avlo paakave illa. Second day dhaan naanga vandu resort vandu explore pannom. Resort la enna enna irukku appdin naanga vandu paaka vandirukom. So idhu dhaan Woods resort oda main entrance. Entrance enter ay side la paathinga full ah car parking. Apparam இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலாம் காமிச்ச மாதிரி ரிசப்ஷன் நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷன்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா சைடில் பார்க் இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா ஃபுல்லாக காட்டேஜஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க கேட்டகரிஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சைடில் நிறையா கேட்டகரிஸ் போட்டு. எங்கள் காட்டேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, தட் இஸ் ரோஸ்வுட் காட்டேஜ். ஸோ அப்படியே அந்த சைடு நம்ம வந்தோன்னா இது வந்து டீ காட்டேஜ். அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு காட்டேஜ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டேஜஸ் தான் வரும். இப்போ கீழே இறங்கி போன சைட்லே வந்து பைன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே உள்ள ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு வந்து அவங்க போர்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஸ்லோப்பில் கீழே இறங்கிட்டே போனோம்னா சைடில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது. எவ்ரி மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்களோட ஹோல் எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபுல்லாக சோலாரில் தான் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் ஃபுல்லி நேச்சுரல். ரெண்டு சைடு பார்க்கக்குள்ள வந்து ரெண்டு பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி போனோன்னா ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சிங் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம வந்து கீழே இறங்கி போனோன்னா வந்து ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா லாஸ்ட் நைட் வந்து போன் ஃபயர் நடந்துச்சு அந்த இடம் இது. அப்படியே கீழே இறங்கி பார்த்தோன்னா இதுதான் வியூ. இப்போ அதுலேருந்து வரக்குள்ளே வந்து ஜாக் ஃப்ரூட் மரம் கண்டுபிடிச்சேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. ஸோ அகெயின் வி ஆர் கோயிங் டவுன். இங்கே பார்க்கக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து அவங்க எதுக்கு அந்த கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து கிணறு வந்து அதிகமாக எந்த வீட்லேயுமே இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள் வந்து கிணறு வச்சு எப்படி தண்ணி அள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஆர்ச்சரி இருக்குது.
So it was so exciting for trying it. It was our first time we are trying this. ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. மை ஹஸ்பண்ட் ஹேட் ஆல்ரெடி ட்ரைட் இட் ஏர்லியர், ஸோ ஹி வாஸ் ட்ரைங் ஹிஸ் ஷாட். சைடில் பார்க்கக்குள்ளே ஒரு குளம் இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃபிஷிங்காண்டி வந்து அதை வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் லக்கை ட்ரை பண்ணோம், பட் வி டென்ட் கெட் எனி. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், பட் ஃபிஷ் வரவே இல்லை. அப்புறம் இந்த இது வந்து அனிமல்ஸ்காண்டி வச்சுருக்காங்க. இந்த ரிசார்ட்டை ஃபுல்லாக வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க, அனிமல்ஸ் வந்து உள்ளக்க வராமல். பட் அந்த சவுண்டை கேட்டு அனிமல்ஸ் வந்து அந்த சத்தத்தில் வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் தான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் இந்த செடி வந்து வேர்க்கடலையோட செடி. இதெல்லாம் அதிகமாக பார்க்காதது அதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறையா பார்க்காத இதெல்லாம் நிறையா பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பேட்டரி காரில் போக போகிறோம். இறங்குறது வந்து ஈஸியாக இறங்கிடலாம், போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். திரும்பி ஏறக்குள்ளே வந்து காலும் பயங்கரமாக வலிக்கும். ஸோ அதுக்காண்டி பேட்டரி காரை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து நம்ம ட்ரீ ஹவுஸ் பார்க்க போகிறோம். நான் ட்ரீ ஹவுஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன், ஸோ அதனால அவங்க ஓப்பன் பண்ணி இப்போ காமிக்க போகிறாங்க. இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸ். இதுதான் ட்ரீ ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ அதுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே விண்டோஸ்லேருந்தே வந்து சூப்பர் வியூ இருந்துச்சு. இப்போ திஸ் இஸ் த பால்கனி வியூ. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா அந்த பாண்ட் தெரியும், அப்புறம் ஆர்ச்சரி பண்ணுற இடம் அது எல்லாமே இந்த சைட்லேருந்து சூப்பராக தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விண்டோ வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே உட்காந்து பார்க்கக்குள்ள. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் டு ரூம் போயிட்டு இருக்கோம் த்ரூ பேட்டரி கார். ஆன் த வே ஃபவுண்ட் திஸ் லிட்டில் கேர்ள் அண்ட் டுக் ஹர் அலாங் வித் மீ த்ரூ பேட்டரி கார். ஸோ டுடேஸ் அவுட்ஃபிட் இஸ் அ டாப்ஸ், my jean, hijab and some accessories. So this is my daughter's outfit.
ஸோ இன்றைக்குள்ள பிளான் வந்து நம்ம வந்து டூ சைட் சீன் வந்து வெளியில் போய் பார்ப்போம் அவுட் ஆஃப் ரிசார்ட். பட் அந்த வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் போடுவேன் பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ தெர் ஆர் டூ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லைஃப் த்ரெட்னிங் வீடியோஸ் இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். ஸோ ஸ்டே டியூன் டு வாட்ச் இட். இப்போ வந்து நம்ம பைன் ரெஸ்டாரண்ட்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். குட் மார்னிங். When I entered the restaurant, I found some fruits and pineapple juice. That was really so yummy. So first thing what we had is banana and the juice. So the second thing they kept was is eluvada. I hope I'm pronouncing it correct. It was a steamed kind of food that was sweet in taste but really yummy. And this is one of my favorite, palam puri. This is vegetable stew for appam. So I was trying the steamed dish. They had prepared the vermicelli dish which we usually prepare. That was also good in taste. Appam side dish was stew that was also really in good in taste. Then finally puri and masala came. Then we enjoyed our breakfast really well. So here I end my vlog. There is a final vlog that is coming next. In that video you will be finding full of sightseeings. So if you like this video, please like, share and subscribe to my channel. Thank you so much for watching. Inshallah we'll be back with another video. Until then, take care. Bye bye. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.